கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். T20 வேர்ல்ட் கப் நடக்கிறத பற்றி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்கிறாங்க? லாக்டவுனுக்கு பின்னாடி ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு தயாராக இருக்கும் ரோஹித் சர்மான்னு பல கிரிக்கெட் தகவல்களை வாங்க பார்க்கலாம். இப்போ இருக்க இந்தியன் டீம் பொறுத்தவரை பிளேயர்ஸ்க்கு தங்களோட இடத்தை பிடிக்க ஆறு தக்க வச்சுக்க பெரிய கஷ்டமாக இருக்குது, குறிப்பாக யங் பிளேயர்ஸ்க்கு. ஆனால் ஹர்பஜன் சிங் இந்தியன் T20 டீமில் விளையாட இப்போவும் தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. 2016 T20 ஏசியா கப்புக்கு அப்புறம் அவர் இந்தியன் டீமுக்காக விளையாடலை, ஐபிஎல்ல மட்டும் விளையாடிட்டு வராரு. ஐபிஎல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் அவரும் கொடுத்துட்டு வராரு. உலகம் தரம் வாய்ந்த வீரர்கள் விளையாடுற ஐபிஎல்ல சிறப்பாக விளையாடுற என்னால் T20 நேஷனல் சைடில் விளையாட முடியாதா, ஏஜ் ஆகிட்டதால செலக்டர்ஸ் தன்னை கண்டுக்கிறது இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. இட்ஸ் டூ லேட் பாஜி. கரோனா லாக்டவுன் முடிஞ்ச பின்னாடி உடல் தகுதி சோதனைக்கு போக இருக்கிறதா ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. நியூசிலாந்து தொடரில் அவருக்கு காயம் ஏற்பட்டுருச்சு, இதனால் பாதியிலேயே இந்தியா திரும்பிட்டார். அந்த காயத்திலிருந்து சரியாகி கிரிக்கெட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற நேரத்தில் கரோனா வைரஸால் கிரிக்கெட் நிறுத்தப்பட்டுருச்சு. ஸோ இந்த லாக்டவுன் முடிஞ்ச பின்னாடி பெங்களூரில் இருக்க NCL ஃபிட்னஸ் டெஸ்ட்டை முடிச்சுட்டு திரும்ப டீமோட சேர்ந்து விளையாட போகிறதா சொல்லியிருக்காரு. கூடவே ஆடியன்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் மிக முக்கியமானவங்க, அவங்க தான் ஸ்போர்ட்ஸை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போது க்ளோஸ் டோர்ஸில் விளையாடுறதே பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. ஐபிஎல் நடக்குமா நடக்காதுன்னு நமக்குள்ள கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். ஆனால் சுச்சுவேஷன்லாம் பார்த்தா அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படின்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தோட டைரக்டர் மார்க் டெய்லர் T20 வேர்ல்ட் கப் பிளான் பண்ண மாதிரி நடக்கிறது கஷ்டம்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் ஃபாரினர்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ரெண்டு கிரிக்கெட் வாரியமும் ஒரே விஷயத்தில் தான் கண்ணாக இருக்காங்க. அவங்கவங்க கிரிக்கெட் போர்டுக்கு அதிக இன்கம் தர கிரிக்கெட்டை நடத்தணுங்கிறது தான். இந்தியாவுக்கு ஐபிஎல், ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டுக்கு T20 வேர்ல்ட் கப்பில் வர இன்கம்மை காட்டிலும் இந்தியா ஆஸ்திரேலியா மோதிர டெஸ்ட் சீரீஸ்க்கு தான் அவங்களுக்கு இன்கம் அதிகம். ஸோ இந்த ரெண்டு கிரிக்கெட் போர்டும் ஆல்ரெடி ஒரு டீல் போட்டுட்டாங்க. May 28 நடக்க இருக்க போர்டு மீட்டிங்கில் ICC என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.